ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹில் கேமிங் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ஏஜ் கிங் சேலஞ்ச் எப்படி 3 ஸ்டார் போகிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறோம், மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. அண்ட் புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் இது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோவுக்கு லைக் டார்கெட் அண்ட் சப்ஸ்கிரைபர் டார்கெட் ஒன்று பார்த்தீங்கன்னா, லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லைக் டார்கெட்டு. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நாளைக்கே பார்த்தீங்கன்னா உடனே ஒரு வீடியோ வந்துடும். அண்ட் சப்ஸ்கிரைபர் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 சப்ஸ்கிரைபர் தான் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து தமிழ் கம்யூனிட்டிலேருந்து நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி, அதே மாதிரி சிஓசி கம்யூனிட்டியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலாக வந்து சின்ன சின்ன சேனல் அண்ட் சிஓசி தமிழ் கம்யூனிட்டி வந்து வளரும். அதுக்காகவே மறக்காமல் வந்து எல்லா சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறோம், மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுத்துருப்பாருங்க. அண்ட் புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்மளோட கிளானில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைடு வந்து -14 ட்ராஃபிஸ் ஆகிருக்கு. என்னாச்சுன்னே தெரில, ஒழுங்காக வந்து எல்லோரும் அட்டாக் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வந்து நம்ம தான் பார்த்திங்கன்னா டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். அண்ட் சீசன் ரிவார்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து கிளைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து மே சீசன் ஹியர்னு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கிங்கு ஸ்கின்னு பார்த்திங்கன்னா வேற லெவலாக இருக்குன்னே சொல்ல முடியும். அண்ட் கோல்டு பாஸ் ரிவ்யூ வேணும்னா மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் போட்டுவிட்ருங்க. அதேமாதிரி இந்த வீடியோ பார்க்குறோம், மறக்காமல் வந்து லைக் கொடுத்துருங்க. ஓகே ஓகே ஓகே, நம்ம வளவலன்னு பேசாமல் இதை எப்படி 3 ஸ்டார் போடுறதுன்னு பார்க்கலாம். இதை கம்ப்ளீட் பண்ணுற விதமாக என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா, 400 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட், 25 ஜேம் அண்ட் ஒரு ஹீரோ போர்ஷன் தராங்க. ஓகே, பேஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வாட் லைக் பேஸ் மாதிரி தான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சென்டராக வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹால் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு வந்து ஆர்மி கப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து வீடு அந்த டேரெக்டாக அந்த அட்டாக்ல இருக்கலாம். நம்மளோட பார்பேரை யூஸ் பண்ணி அவுட்ரு பில்டிங்கில் உள்ள ஹிடன் டெஸ்ட்டில் வந்து லூட் அவுட் பண்ணியிருக்கேன்னே சொல்ல முடியும். நீங்கள் வந்து லூட் அவுட் பண்ணோன்னா நம்மள்கிட்ட இருக்கிற பார்பேர்லாம் வந்து 6:00 ட்ராப் பண்ணி ஓட் ஆஃப் பாய்ஸன் ஸ்பெல். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கிங்கை ட்ராப் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட ஸ்கெலிட்டன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கிங்கை வந்து நம்ம வந்து டேக் டவுன் பண்ணிடலான்னே சொல்ல முடியும். அதை வந்து டேக் டவுன் பண்ணோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுன்னா சூப்பர் பார்பேனை யூஸ் பண்ணி நம்ம அவுட்ரோ பில்டிங்களோட ஹிடன் டெஸ்ட்டில் இருக்குல்ல அந்த சைடில் வந்து நான் ட்ராப் பண்ணுற மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பராக வந்து அவுட்டர் பில்டிங்லாம் வந்து கிளியர் பண்ணோன்னா கிங்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருப்போம். அதனால் வந்து நான் கிளியர் பண்ண மாதிரி கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் பாய்சன் டவரை வந்து நீங்கள் வந்து கண்டுக்கவே தேவையில்லை, அது வந்து கரெக்டாக லூட் அவுட் ஆகும். ஆனால் வந்து நம்ம கிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாய்சன் டவர் வந்து தூக்கி போடுறப்ப நம்ம வந்து டக்குன்னு வந்து கிங்கு மேலே விழுவாமல் கிங்கோட ஹெல்த்தை ட்ராப் பண்ணாமல் இருக்கும். ஓகே, நம்மளோட பாய்சன் டவர் வந்து இப்போ தான் வந்து லூட் அவுட் ஆகுதுன்னே சொல்ல முடியும். நம்மளோட பார்பேரின் மேலே தான் விழுந்துருக்கு. இப்போதைக்கு கிங்கு வந்து அஃபெக்டே ஆகலை. அண்ட் கிங்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெல்த்தோடு இருக்குது. நம்மளோட அவுட்ரு பில்டிங்களோட இடன் டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா வின் கண்டிஷன் ஒர்க் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாய்சன் டவர் இருக்குது அண்ட் ஹிடன் டெஸ்ட்டாக ஒன்றே ஒன்று இருக்குன்னு சொல்ல முடியும். அண்ட் 2 பாய்சன் டவர் இருக்குது. ஒன் ஆஃப் தி பாய்சன் டவர் வந்து சூப்பர் பார்பேர் வந்து சூப்பராக வந்து கிளியர் பண்ணிடுச்சு. நம்மளோட கிங்குக்கு பார்த்தீங்கன்னா டேங்கிங் யூனிட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பர் பார்பேரின் இருக்குது. நம்ம வந்து சூப்பர் பார்பேரின் சூப்பராக வந்து அந்த சைடில் உள்ள டவுன் ஹால் வந்து ஒரே ஒரு பார்பேரின் வந்து சூப்பராக வந்து கிளியர் பண்ணிடுச்சு. இன்னும் வின் கண்டிஷன் குறைக்க ஒரே ஒரு பாய்சன் டவர் மட்டும்தான் இருக்குது. அது வந்து சூப்பராக வந்து கிங்கு ஹெல்த் ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கண்டுக்கவே தேவையில்லை. ஓகே, நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அட்டாக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு கிங்கோட எபிலிட்டி வந்து பாப்ட் அவுட் பண்ண அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிட் பாம் வந்து வச்சுருக்காங்க. என்னடா பேஸ்லாம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து நம்ம வந்து பாப் டவுன் பண்ணோன்னா கிங்கோட எபிலிட்டியை பாப் டவுன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு பாய்சன் டவர் தான். அந்த பாய்சன் டவரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லூட் ஆக போது. ஓகே, அந்த பாம்பு அந்த பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு லூட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பயப்பட தேவையில்லைன்னு சொல்ல முடியும். கிங்கோட ஹெல்த் ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட பார்பேரின் எல்லாமே வந்து டெட் ஆகிட்டுன்னு சொல்ல முடியும். அந்த ஒரு பாய்சன் டவர் உடைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைச்சல் கொடுக்குது பாருங்க. அந்த வால் ஒரு மேக்ஸ் லெவல் வால்னு சொல்ல முடியும். டவுன் ஹால் 14 தான் மேக்ஸ் லெவல், டவுன் ஹால் 15 இப்போ வந்திருக்கு. அந்த வால் வந்து வைக்கல. ஓகே, சூப்பராக வந்து கிங்கை கிளியர் பண்ணிடுச்சுன்னே சொல்ல முடியும். இந்த மாதிரி யார் யார் ட்ரை பண்ணீங்கன்னு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கணும், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டார்கெட் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோன்னா நாளைக்கே ஒரு புது வீடியோ வந்துடும். ஓகே ஓகே ஓகே, பாய் கைஸ், பாய். அதுக்கப்புறம் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிட்டு பாருங்க, பாய் கைஸ்.